வைஷ்ணவி மதுமிதா பத்தி இன்ஸ்டால ஒரு பதிவை வெளியிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா மது மாதிரியான ஒரு பொண்ணை என் லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். எப்பவும் என்ன பெஸ்டா ஃபீல் பண்ண வைப்பா. ரீசெண்டா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணேன். நான் பர்த்டே அன்னைக்கு போட்டிருந்த ட்ரெஸ் டெல்லியில டிசைன் பண்ணது. ட்ரெஸ் கொடுக்க கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. மது விட்டா டெல்லிக்கே போய் என் பர்த்டே ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்திருப்பா. இந்த மாதிரி ஒரு சுயநலம் இல்லாத ஒரு பொண்ணு ஃப்ரெண்டா கிடைச்சது எனக்கு பெருமை. மதுவோட அன்புக்கு இந்த உலகத்தையே பரிசா கொடுக்கலாம். எங்களுக்குள்ள நிறைய முறை சண்டை வந்திருக்கு, ஆனா எதையுமே மனசுல வச்சுக்காம உடனே வந்து என்கிட்ட பேசிடுவா. அவ எனக்கு இன்னொரு அம்மான்னு சொல்லலாம். லைஃப்ல எப்படி பொறுமையா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு கத்து கொடுத்துருக்கா. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நிறைய வெக்கேஷனுக்கு போயிருக்கோம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். மதுவை பத்தி ஒரு புக்கே எழுதலாம். அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள நிறைய மெமரிஸ் இருக்கு. என் பர்த்டேக்கு வந்த என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இப்ப வரைக்கும் என்னை ஜட்ஜ் பண்ணதே கிடையாது. மது சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா ஹாப்பியா இருப்பேன் சொல்லி வைஷ்ணவி ஒரு பதிவை வெளியிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சினி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஐரா வியூஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.